பெண்கள் ரமலானில் இரவு தொழுகையை வீட்டில் தொழுவது சிறந்ததா, பள்ளிக்கு சென்று ஜமாத்தோடு தொழுவது சிறந்ததா என்று கேட்கிறாங்க. பெண்கள் எப்பொழுதுமே வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது. ஃபரலான தொழுகைகள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு வீட்டில் தொழுவதைத்தான் சிறப்பாக்கி இருக்கிறார்கள். எனவே பெண்கள் வீட்டில் தொழுவது சிறந்தது. அதே நேரம் சில உம்ராவுக்கு வந்திருப்பார்கள், ஹஜ்ஜுக்கு வந்திருப்பார்கள், அந்த நேரத்தில் பள்ளியுடைய சிறப்பை அவர்கள் கருதி அவர்கள் பள்ளியில் தான் தொழுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் வீட்டில் தொழுவது சிறந்ததுன்னு அடிப்படையில் ஹோட்டலில் தொழுவது சிறந்ததுன்னு அவங்க சொல்ல முடியாது. அவர்கள் பள்ளியுடைய சிறப்பை அங்கே என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் மதீனாவாசிகளாக மக்காவாசிகளாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் அவர்கள் கூட வீட்டில் தொழுவதுதான் என்னது சிறந்தது. ஹரமில் தொழுவதை விட அவர்கள் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்கிற நேரத்தில் மதீனாவாசிகளுக்கு தான் முதலாவது இது கருதப்படும். எனவே மதீனா பெண்கள் கூட மதீனா பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் தொழுவதுதான் சிறந்ததுன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சலாத்துல் மர்அ எனது அதாவது அஃதலு ஃபி பைத்திஹா மின் சலாத்திஹா ஃபில் மஸ்ஜித், பள்ளியில் தொழுவதை விட அவருடைய வீட்டில் தொழுவது தான் சிறந்ததுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. இப்போ எனவே அது பரதான தொழுகைகளுக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னால் சுன்னத்தான தொழுகைகளுக்கு அதை விட அது ஏற்பம் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே நேரம் பெண்கள் தாராளமாக பள்ளியில் தொழலாம், அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. அந்த அடிப்படையில் தராவீகை ஜமாத்தோடு தொழ நினைத்தால் அதில் தவறு இல்லை. ஆனால் சிறப்பு எதுன்னு கேட்டால் வீட்டில் தொழுவது தான்.